Good morning, students. Today, partly factored polynomial, அதாவது quartic polynomial equations of the form. ஒருக்கு உனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம ஃபேக்டர் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, சிஎக்ஸ் ப்ளஸ் டி, பிஎக்ஸ் ப்ளஸ் கியூ, ஆர்எக்ஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் கே. கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி ஒரு ஈக்குவேஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க, ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் லாம்டா இன்ட்ரு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு கே ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜி கே ஜீரோ இப்படின்னு நம்ம மாற்றி எழுதலாம். அதில் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கொடுத்துருக்க ஃபார்மேட்டை அப்படியே மல்டிப்ளை பண்ணாலும் இதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா இங்கேயும் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ரெண்டு ரெண்டு ஃபேக்டர்லையும் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அதோட வேல்யூஸ் வந்து கான்ஸ்டன்ட் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கதை நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கணும், சரியா? அது எப்படின்றத எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ உனக்கு கொடுத்துருக்க வந்து எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் செவன், எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ உனக்கு ஆக்சுவலி இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு டிகிரி ஃபோர்த் டிகிரி, அப்போது நம்மளுக்கு ஃபோரு ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ இந்த மெத்தடில் இருக்கா அந்த ஃபார்மேட்டில் இருக்கா, அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றி எழுதும். இப்போ நான் இங்கே இருக்கிற மாதிரியே அப்படியே இந்த ரெண்டையும் அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகலை, ஆல்ஃபாவோடதும் பீட்டாவோட கான்ஸ்டன்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக வரல, வேறு வேறையாக இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த மெத்தட் அப்போ பண்ணக்கூடாது, இது அப்படி டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணக்கூடாது, அப்போ மாற்றி என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ அடுத்து எப்படி மாற்றி போடுறாங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் த்ரீயை முன்னாடி கொண்டு வந்துட்டு எக்ஸ் மைனஸ் செவனை பின்னாடி கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டையும் பண்ணுறாங்க, இது ரெண்டையும் பண்ணுறாங்க, சரியா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிட்டு ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த ரெண்டு டேர்மும் ரெண்டுதுலேயும் ஒரே மாதிரி இருக்கா, ஸோ அதை நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் உனக்கு எப்படி மாறிடும், ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நீ இதை ரெண்டையும் உள்ளே கொண்டு போய் இப்படி மல்டிப்ளை பண்ணுவியா, ஒய்யையும் இந்த ஒய்யை வந்து ஃபோர்டீனோட இப்படி பண்ணுவோம், அடுத்து சிக்ஸை வந்து இதோட இப்படி பண்ணுவோம். அப்போ உனக்கு என்ன வந்துடும், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் உனக்கு கிடச்சிருமா மல்டிப்ளை பண்ணால். இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சா, இப்போ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்ல. ஸோ சால்வ் பண்ணும்போது ரெண்டு ரூட் கிடைக்கிது, அது என்னது, தேர்ட்டீன் அண்டு மைனஸ் ஃபைவ். சரி, இதை இப்படியே வைக்கலாமா, ஏன் அப்படின்னா இன்னொரு நம்மளுக்கு ரெண்டு ரூட் வேணும், மொத்தம் நாலு ரூட் தேவையில்ல. அப்போ இதை என்ன செய்கிறேன் நான், இந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா இந்த ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுத்தோமா, இதை இந்த ஸ்டெப் உனக்கு என்ன வரும் இந்த இடத்துல, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபைவ் எக்ஸ் வருதா. இப்போ இதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஒயின் போது ப்ளஸ் தேர்ட்டின் இருக்கும், அது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் தேர்ட்டின் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஃபைவ். இப்போ உனக்கு சிம்பிளாக இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி இதை ஒரு ரூட் எடுக்கணும், புரியுதா? இப்போ இதை சால்வ் பண்ணனா அதுக்கு ரூட் தனியாக கிடச்சிரும், அதே மாதிரி இதை சால்வ் பண்ணனா இதுக்கு ரூட் கிடச்சிருச்சும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ ஒய்யோடது கிடச்சிருக்கும், அடுத்து ஃபைனலும் நம்ம குவாட்ராட்டிக் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தியா, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துருச்சா. அப்போ என்னாச்சு, இப்போ ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுலேருந்து எக்ஸுக்கு சப்ஸ்டிட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு என்னது, ஃபைனல் சொல்யூஷன். சேம் தான் அடுத்த ஈக்குவேஷனும், அடுத்த சம அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் அதாவது எக்ஸு எக்ஸ் மை எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு அதோட டேர்ம் வந்து கோஎஃபிஷியன்ட்டு வந்து ஒரே தான் இருக்கிற மாதிரி அந்த ஈக்குவேஷனை மாற்றி வச்சுட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இந்த சிம்பிளாக இருக்க பார்த்தியா, சேமாக இருக்க பார்த்தியா, இது ரெண்டே ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன், ஒய் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். அப்புறம் அது ஒரு குவாட்ராட்டிக்கில் கிடைக்கிது, அதை சால்வ் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ, அந்த ஒய்யோட வேல்யூவை கொண்டு போது எங்கே போட்டுட்டேன், இந்த ஒய்க்குன்னு எடுத்தோம்ல அந்த இடத்துல போட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. திரும்பவும் அந்த எக்ஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன், சால்வ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடச்சிருது, ஆன்சர்ஸ் வந்து வந்துடுது, ஓகேவா? இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுருங்க 3.4, ஓகேவா?